இது உங்களை ரொம்ப லேசி ஆக்கிடும் போலயே, இது உங்களை சோம்பேறி ஆக்கிடாதா? சி, ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, எப்போ மொபைல் ஃபோன் வந்த புதுசில், ஒரு இன்ட்ரடக்ஷன் ஆகிற புதுசில், அப்போது என்னுடைய அப்பா அம்மா தான் என்கிட்ட சொன்ன ஞாபகம் என்னன்னாக்க, மற்ற அவங்ககிட்ட பேசினுக்கிறதெல்லாம் எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, லேண்ட்லைன் ஃபோன் இங்கே தான் இருக்குது, ஒரு செல்ஃபோனை இங்கேருந்து எடுக்கணுமா, இது அந்தளவுக்கு நம்மளை சோம்பேறி ஆக்கணுமா, லேண்ட்லைன் நாங்கள் போய் எடுத்துப்பேனே. ஆனால் இன்றைக்கி பாருங்க, இன்றைக்கி நம்மளால் செல்ஃபோன் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது. நிறைய பேர் வீட்டில் இன்ஃபேக்ட் லேண்ட்லைன்றதே கிடையாது. ஸோ என்னோட ப்ரெடிக்ஷன் என்னென்னா, நெக்ஸ்ட் 3-5 இயர்ஸில் எல்லா வீட்லேயுமே ஆட்டோமேஷன்றது இருக்கும். இது உங்களை லேசியாக்க வாய்ப்பே கிடையாது. இன்ஃபேக்ட் என்ன சொல்ல போனோம்னா, இது நல்லா இன்னும் உங்களை ப்ரொடக்டிவ் இன்னும் அதிகமாக்கி விட்டுரும். ஏன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு உங்களோட வீட்டில் ஒரு G+2 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வீடு கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர். செகண்ட் ஃப்ளோரில் என்ன நடக்குது, ஐ மீன் ஒரு லைட் ஓடுதா, ஒரு ஃபேன் ஓடுதா, ஏசி ஓடுதான்றது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற உங்களுக்கு தெரியாது. இதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுனாக்கா, எப்போ அதை எல்லாமே நீங்கள் ஆட்டோமேட் பண்ணி ஒரு மொபைல் ஃபோனில் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டேட்டஸ் எல்லாமே தெரியும். அது மட்டும் இல்லை, எப்போ ஒரு ஆள் உள்ளே வராங்களோ அப்போ மட்டும்தான் ஆன் ஆகும் அந்த லைட்டு, இல்லையா அது ஆஃப் ஆகிடும். அந்த மாதிரிலாம் கூட நம்மளால் ப்ரோக்ராமிங் பண்ணி வைக்கும்போது உங்களோட எலக்ட்ரிசிட்டி எல்லாம் வேறு அதை சேவ் பண்ணி கொடுக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, உங்கள் வீடை நீங்கள் ப்ராப்பராக ஆட்டோமேட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 20% உங்களுடைய இபி பில்லை சேவ் பண்ண முடியும். இந்த ஸ்மார்ட் ஹோம் ஆட்டோமேஷன் யார் யாருக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? இன்னைக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபேமிலி ஆயிடுச்சு. ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வந்து ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க, குழந்தைங்களை வீட்டில் விட்டுறாங்க. அப்போ குழந்தைங்க இருக்கிறாங்க, அது என்னன்னு சொல்லி உங்களுக்கு கண்காணிக்குமா, சிசிடிவி கேமராவை நீங்கள் ஆட்டோமேஷனில் எடுத்துகிட்டு வரலாம். அடுத்தது, இன்கேஸ் உங்களுடைய அப்பா அம்மா சீனியர் சிட்டிசன்ஸ் யாராவது நீங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்களா, அவங்களால பார்த்தீங்கன்னா ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அவங்களால ஒரு எழுந்து போயிட்டு ஒரு லைட்டை ஆன் பண்ணுறதோ ஒரு ஃபேன் ஆன் பண்ணுறதோ ரொம்ப கஷ்டம். ஸோ வாய்ஸ் கமேண்ட், ஸோ நம்ம இன்னைக்கு என்னென்ன சொல்லுமோ, இப்போ அலெக்ஸான்னு வந்துச்சு, அமேசானுடைய அலெக்ஸா இருக்குது, கூகுள் ஹோம் சொல்லிட்டு இருக்குது. ஸோ அலெக்ஸா சுவிட்ச் ஆன் த லைட்டுன்னு சொன்னீங்கன்னாக்கா அது ஆன் ஆகிடும் போது. அதே மாதிரி ஏசியை கூட டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணணுமா, அதை கூட இன்றைக்கி பண்ண முடியும். ஸோ வாய்ஸ் கண்ட்ரோலை வச்சுட்டு இன்றைக்கி உங்கள் வீட்டில் எது வேணாலும் நீங்கள் ஆப்ரேட் பண்ணலாம். ஸோ நீங்கள் எழுந்து போயிட்டு தான் ஒன்று ஃபிசிக்கலாக ஒன்று பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த சீனியர் சிட்டிசன்ஸை தவிர, ஸோ இன்றைக்கி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ஆஃபீஸ்க்கு போயிடுவீங்க, அந்த மாதிரி பட்சத்தில் உங்களுக்கு இதை கண்காணிக்கிறதுக்கும் இந்த வாய்ஸ் கண்ட்ரோல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.